ஐக்கிய ரபு அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் அமீரகத்தில் இந்த வருடம் ரமலானின் போது இப்தாருக்கு ஷார்ஜா மற்றும் அமீரகத்திற்கு வெளியே மொத்தம் தொண்ணூத்தி மூன்று இடங்கள் மூலமாக பத்து லட்சம் உணவு பொட்டலங்கள் வழங்க இருக்கிறது என்றும் கூறப்பட்டுள்ளது சாரிடர் இன்டர்நேஷனல் எனப்படும் தொண்டு நிறுவனம் இதற்காக பங்களிப்பு செய்ய விரும்புவதாக தங்களின் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிறுவனம் தனது பரப்பி உள்ள பிற நாடுகளிலும் நோன்பு இருப்பவர்களுக்கு உணவு வழங்க இருக்கிறது இந்த பணியானது அந்த நாடுகளில் உள்ள தூதரகங்கள் மற்றும் அசோசியேஷன் மூலம் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உணவு தயாரிக்கும் பணிகளை மேற்கொள்ள முப்பத்தி ஒன்று சமையல் அறைகளுடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறது ரமலான் சுப்ரீம் கமிட்டி என்று உணவு தயாரித்தல் பாதுகாப்பு போக்குவரத்து உள்ளிட்ட கொரோனா விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த சமையல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஷார்ஜா முழுவதிலும் மொத்தம் தொண்ணூத்தி மூன்று இடங்களில் உணவு விநியோகம் செய்யப்பட இருக்கிறது குறிப்பாக ஷார்ஜாவிற்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் இடத்தில் உள்ள குறைவான வருமானம் பெறும் குடும்பங்கள் தொழிலாளர்கள் இதனால் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாயின் ஷேக் முகமது பின் ரசித் சாலையில் நேற்று மதியம் நிகழ்ந்த விபத்தினால் அந்த சாலையில் போக்குவரத்து பிரச்சினை ஏற்பட்டது அவ்வளையில் செல்பவர்கள் கவனமுடன் வாகனத்தை இயக்குமாறு துபாய் காவல்துறை ட்விட்டர் வழியாக பொதுமக்களுக்கு எச்சரித்துள்ளது இதுகுறித்து துபாய் காவல்துறையானது அதிகாரபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் கூறிய செய்தியில் ஷேக் முகமது பின் சையத் சாலையில் அல் ரஷித்யா மேம்பாலத்தை தாண்டி ஜபல் அலி செல்லும் வழியில் விபத்து நேர்ந்திருக்கிறது என்றும் இதன் காரணமாக அந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளது அமெரிக்கத்தில் அடையாளம் மற்றும் குடியுரிமைக்கான பெடரல் ஆணையமானது ஆறு மாதத்திற்கான விசா சேவையை துவங்கியுள்ளது கோல்டன் விசா விண்ணப்பித்தவர்கள் அமீரகம் வந்து அதற்கான பணிகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த சேவையானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த விசாவை பயன்படுத்தி அமீரகத்திற்கு வந்து செல்லலாம் அதிகமாக பயணம் மேற்கொள்ளும் நபர்களுக்காக பிரத்யேகமாக வழங்கப்படும் இந்த விசாவினை கொண்டு கோல்டன் விசா குறித்த செயல்பாடுகள் மேற்கொள்ளலாம் இந்த ஆறு மாத கால விசாவிற்கான கட்டணமாக ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கிராம்ஸாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கத்தின் அடையாளம் மற்றும் குடியுரிமைக்கான பெடரல் ஆணையம் தனது இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது இதனை ஒருமுறை புதுப்பித்துக் கொள்ளலாம் கோல்டன் விசாவைப் பெற முயற்சிப்பவர்கள் அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக மட்டுமே இந்த விசாவானது வழங்கப்படுகிறது இனி இந்த விசாவை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இந்த ஆறு மாத விசா பெற தகுதி உடையவர்களின் பட்டியலையும் அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி பொது முதலீட்டுகள் அல்லது ரியல் எஸ்டேட் முதலீட்டாளர்கள் தொழில் முனைவோர்கள் மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாளர்கள் பிஹெச்டி முடித்தவர்கள் விளையாட்டு வீரர்கள் கலாச்சாரம் மற்றும் கலை ஆகியவற்றில் நிபுணர்கள் முன்னணி அறிவியல் துறைகளில் நிபுணர்கள் பொறியியல் மற்றும் அறிவியல் வல்லுநர்கள் மேலும் சிறந்த மாணவர்கள் அதாவது உயர்நிலை பள்ளி அல்லது பல்கலைக்கழகம் படிப்பில் கொண்டவர்கள் மேலும் இந்த விசாவினை விண்ணப்பிப்பதற்கு ஐசிஏவின் இடிதளம் சென்று பார்வையிடலாம் உங்களுடைய தகவல்கள் பிழையின்றி உள்ளீடு செய்ய வேண்டும் திருத்தம் கோரி விண்ணப்பம் திருப்பி அனுப்பப்பட்டால் முப்பது நாட்களுக்குள் சரியான தகவலுடன் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் தவறினால் விண்ணப்பம் ரத்து செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் மூன்று முறை விண்ணப்பம் திருப்பி அனுப்பப்பட்டால் அது தானாகவே ரத்தாகும் விண்ணப்பதாரர்கள் மீண்டும் புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய வெளிநாட்டவர்கள் பெறும் வேலை வாய்ப்புகளை இனி துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் இயக்கும் அப்ளிகேஷன் மூலம் சரிபார்க்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அமீரகத்தில் இரவு புழுதி புயல் வீசும் என வானிலை மைய அதிகாரிகள் தெரிவித்திருப்பதால் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் வாகனங்களை இயக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது புயல் வீசுகையில் அதனை வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்காமல் பத்திரமாக வீட்டிற்கு செல்லும்படி அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளார்கள் மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் புலிதி காற்று வீசும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிட்ட சில இடங்களில் மதியம் இரண்டு வரையில் புழுதி புயல் வீசும் என எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளது அமீரகத்தில் உள்ள ஒரு திராம்ஸ் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி பத்தொன்பது ரூபாய் எழுபத்தாறு காசாக இருக்கிறது அதேபோல் அமீரகத்தில் உள்ள ஒரு திராம்ஸ் ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ஐம்பத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தெட்டு காசாக இருக்கிறது அமிரகத்தில் இன்று ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிராம்ஸாக இருக்கிறது அதேபோல் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி ஒன்போது புள்ளி எழுபத்தைந்து கிராம்ஸாக இருக்கிறது அமீரகத்தில் ஒரு கிராம் வெள்ளையானது மூன்று புள்ளி பதினெட்டு கிராம்ஸாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்